ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். கொள்ளிடம் ஆற்றின் நடு திட்டில் சிக்கிக்கொண்ட 65 மாடுகள் பொதுமக்கள் துணையோடு தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் சுமார் 30 கிலோமீட்டர் செல்லக்கூடிய கொள்ளிடம் ஆற்றில் தற்போது 2 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோடாலிகருப்பூர் கிராமத்திற்கு அருகே செல்லக்கூடிய கொள்ளிடம் ஆற்றில் நடுத்திட்டில் மேய்ச்சலுக்கு சென்ற சுமார் 65க்கும் மேற்பட்ட மாடுகள் சிக்கிக் கொண்டன. நடுத்தட்டை சுற்றி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் எப்புறமும் செல்ல முடியாமல் கடந்த 2 நாட்களாக நடுத்தட்டில் மாடுகள் தஞ்சமடைந்திருந்தன. நடுத்தட்டில் சிக்கிக் கொண்ட மாடுகளை மீட்கும் பணியில் 2வது நாளாக இன்று தீயணைப்பு துணையினர் பொதுமக்களின் துணையோடு ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஆற்றின் கரையில் இருந்து மிதக்கும் படகுகள் மூலம் நடுத்திட்டு சென்ற பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் மாடுகளை ஒன்றாய் குறைவாக தண்ணீர் செல்லக்கூடிய பகுதி வழியாக இக்கரைக்கு கொண்டுவர முயற்சித்தனர். முதல் கட்டமாக 25 மாடுகளை இக்கரைக்கு கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர் அடுத்த கட்டமாக மீதமுள்ள மாடுகளை கொண்டு வர முயற்சித்தனர். தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றதால் பயந்து கொண்டே மாடுகள் தண்ணீரில் இறங்க பயந்து கொண்டு பின்வாங்கின. எனினும் சில மாடுகள் தண்ணீரில் இறங்கியதை கண்ட மற்ற மாடுகளும் தண்ணீரில் இறங்கி நீச்சல் அடித்து இக்கரைக்கு வந்து சேர்ந்தன. ஆபத்தில் சிக்கிக் கொண்ட மனிதர்களை மீட்கும் அதே வேகத்துடன் கால்நடையை மீட்கும் முயற்சியிலும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டது. அனைத்து உயிர்களும் ஒன்றே என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருந்தது. அனைத்து கால்நடைகள் மீட்கப்பட்டு இக்கரைக்கு கொண்டு வரப்பட்டதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினரை பாராட்டி வருகின்றனர். ஜித்ரி செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.